ஒவ்வொருத்தருக்கும் பறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா அதனுடைய நம்முடைய பாப்புலேஷன் அளவுக்கு மரங்கள் இருந்தாலே இன்னைக்கு பெரிய ஒரு எண்ணிக்கையா இருக்கும். ரொம்ப இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு, இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபர்ஸ்ட் மேரத்தான், என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து 32 minutes 58 seconds வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நிறைய பேர் வந்து காம்பீட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு இந்த மேரத்தான். தேங்க்யூ. என்னோடய நேம் பேச்சு, நான் இது என்னோடய செகண்ட் மேரத்தான். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கோ க்ரீன் கான்செப்ட் வந்து ப்ரோசோனோ ப்ளஸ் அதர் ஸ்பான்சர்ஸ் வந்து பண்ணியிருக்குது, ரியலி ஒரு நல்ல ஒரு ஸ்கோப். இதே மாதிரி நிறைய மேரத்தான்ஸ் வந்து கோயம்புத்தூரில் கான்டாக்ட் பண்ணுறோன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹலோ, ஐ எம் கார்த்திக், திருப்பூர்லேருந்து வர்றேங்க. க்ரீன் மேரத்தானில் கலந்துருக்கிறோம், 5 kilometers பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 43 நிமிஷம் 43 நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோ க்ரீன் மேரத்தானோட ஹெல்த் கேர் பார்ட்னராக இருக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காலையில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான கம்ப்ளீட் ஹெல்த் கேர் சப்போர்ட், ஃபஸ்ட் எய்ட் அண்ட் எமர்ஜென்சி சப்போர்ட் பிஎஸ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்குறோம். நம்மளோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், நர்சிங் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ மார்னிங் 4 o'clockலேருந்து இங்கே இருக்கிறோம். சின்ன சின்ன அடிபட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான எல்லா உதவிகளும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம டீம், வி ஆர் ரியலி ப்ரவுட் டு பி பார்ட்னரிங் வித் ப்ரோசோன் கோ க்ரீன் மேரத்தான். வருஷம் வருஷம் பண்ணணுன்னு விருப்பப்படுறோம். கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய இன்னும் க்ரௌடு ஜாஸ்தியாக வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
என் பேர் சிப்பி, நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே ப்ரோசோனில் ஒரு கோ க்ரீன் மேரத்தான் இருந்துச்சு, 5 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்கு மெடலும் கிடச்சிது. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர் நந்தனா, நான் வந்து ஓ க்ரீன் மேரத்தானில் கலந்துக்கிட்டேன், 1 கிலோமீட்டர் ஓடி மெடல் ப்ளேஸ் பண்ணேன். என் பேர் உதயகுமார், நான் கோ க்ரீன் மேரத்தானில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ஹாப்பி. இங்கே சூப்பராக ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சூப்பராக பண்ணிட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. நன்றி ஃபார் த ப்ரோசோன். ஹலோ, என் பேர் டேனியலுங்க. நான் வந்து 10K மாரத்தான், கோ க்ரீன் மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது பார்ட்டிசிபேட் பண்ணதில். ஆக்சுவலாக மாரத்தான் எப்போ வந்தாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுவேன், இந்த இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வெரி ஹாப்பி ஃபார் கம்ப்ளீட்டிங் 10K மாரத்தான். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் குருசங்கர். நானும் இப்போ கோ க்ரீன் மாரத்தான் 10K பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணேன் ஆன் டைம், என்னோட பெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணேன், பட் கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு நல்லபடியாக. ஓகே. கேரளா பாலக்காடுந்து வருது, 10 கிலோமீட்ரு ரைஸ் பண்ணியாச்சு, நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு, நல்லா இருக்குது. என் பேர் பிருத்வி கோக்கல், இது என் தம்பி ஸ்ரீ விஷ்ணு. நாங்கள் ரெண்டு பேரும் மோஸ்ட்டாக எல்லா மேரத்தானுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இந்த மேரத்தான் கோக்ரீன் சொல்லிட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்தோம், ஆர்கனைசேஷன்லாம் நல்லாவே இருந்தது, 10 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நினச்சதை விட நல்லாவே ஓடி முடிச்சிருக்கோம். இப்போ சாப்பிட்றக்காக நின்றுருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் மேரத்தான் ஓடுங்க, உங்களுக்கும் நல்லது. 1, 2, 3. ஹாய், என் பேர் பிரதீஷ், நான் இங்கே மால் பக்கத்தில் விளாண்டுருக்கேன், ஜாலியாக இருக்குது. 1 கிலோமீட்டர் ஃபீல்டில் ஓடி மெடல் வின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் சாமியூல். நான் இப்போது இந்த கோக்ரீன் மேரத்தானில் 10 கிலோமீட்டர்ஸ் ஓடியிருக்கோம். ஸோ இவங்களாம் என்னோடய கொலீக்ஸ், ஸோ நாங்களாம் சேர்ந்து தான் ஓடிருக்கோம். ஸோ இந்த மேரத்தான் கொஞ்சம் நல்லா மற்ற மேரத்தான் விட நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க இந்த மேஜர் காஸ்க்காக பண்ணிகிட்ருக்குறாங்க கோக்ரீன். ஸோ வந்து அந்த இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் பார்க்குறேன் மற்ற எல்லாத்துக்கும் நல்ல சாப்ளிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி மேரத்தான்ஸ் அவங்க இந்த ஃப்யூச்சரில் கான்டெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஆல்சோ அவங்க நிறையா இந்த மாதிரி ஃபிசிக்கலி ஃபேலண்ட் அண்ட் டிசபிள்டு கிட்ஸு கூட அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஸோ இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் பை ப்ரோசோன் மால் கோக்ரீன் மேரத்தான். தேங்க்யூ. நிறைய விஷயம் சொல்லணும் இங்க, ஆனா அது முன்னாடி சொல்றதா இல்ல வேற விஷயம் சொல்றதான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ நிறைய மாரத்தான் நாங்க எல்லாம் கலந்துருக்கோம். ஸோ நாங்க வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் நிறைய பேர் இருக்கோம். அது இல்லாம இன்னைக்கு இருக்கிறதுல மேக்சிமம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் தான். ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி எப்பயாவது எங்கேயாவது எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட், அதனால லைஃபே வீல் சேர்ல தான்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதெல்லாம் தாண்டி சமுதாயத்தில் சொசைட்டிக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாரத்தான் கலந்துக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க. ஸோ 5 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். நான் என்ன ஒரு கோரிக்கை வச்சுக்கேன்னா, இது நான் தவறு சொல்லலை, ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும், ஒரு மாரத்தான் நடத்தணும்னு நிறைய விஷயங்களை கலந்து தான் வரணும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், நெக்ஸ்ட் மாரத்தான் கண்டக்ட் பண்ணும் போதோ அல்லது இங்கே வந்திருக்கவங்க வேறு மாரத்தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணும் போதோ வீல் சேரில் இருக்கக்கூடியவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முன்னிறுத்தி நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் எங்களுக்காக சொல்ல, சமுதாயத்தில் சொசைட்டிக்கு அவேர்னஸ் வேணும், அவங்களும் எங்களை மாதிரி ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ. வேறு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சொல்லுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் வேலைச்சாமி. நாங்கள் பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருக்குறோம். மேரத்தான் வந்து நிறைய இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மேரத்தான் வந்து ஃபுல் மேரத்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். இதுக்கே நம்மளால் பெரிய ஒரு கேள்வி கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு 1 கிலோமீட்டர் மேரத்தான், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் எதிர்பார்த்தோம், ஆனால் 1 கிலோமீட்டர் கிடந்துச்சு. ஆனால் அந்த வெஹிக்கிள்னால வந்து என்னால் வந்து அந்த 1 கிலோமீட்டர் ரொம்ப டயர்டான மாதிரி இருந்துச்சு. ஓகே தான் நினைக்கிறேன் மேரத்தான். ஓகேங்களா, சொல்லணும்னு நினச்சா நிறைய பேர் தான் சொல்லலாம். ஓகேங்களா, மறுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க.
வணக்கம், நான் கார்த்திக் கோன்சால்வேஸ். இந்த ப்ரோசோன் மால் அண்ட் அப்டவுன் கான்ஃபிட்டி வழங்கும் இந்த கோ கிரீன் மேரத்தானுடைய ஹோஸ்ட். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இவ்வளோ பெரிய ஒரு மேரத்தான் வந்து கோவையில் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இதில் இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ், எல்லா ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்பிள், மென் விமன், ஸோ 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கா. நிறைய ரன்னர்ஸ் வந்திருக்காங்க, ஃபஸ்ட் டைம் ரன்னர்ஸ் நிறைய பேரும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மேரத்தானில் இது பண்ணுறாங்க. இந்த மேரத்தானுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, ஸோ இதில் வந்து வீல் சேர் ரன்னர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்டு, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனும் இந்த மாதிரி மேரத்தான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இந்த மேரத்தானுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அவங்களோட ரன் அப்போ இங்கே மொத்த பேருமே ஒரு இந்தியா மேட்ச் நேற்றுக்கு வின் ஆனப்போ என்ன ஒரு சவுண்டு நம்ம வச்சு கொடுத்து என்ஜாய் பண்ணமோ அந்த அளவுக்கு, ஸோ அவங்கள வந்து ஸோ கைத்தட்டலோட அவங்கள, ஏன்னா அவங்க தான் ரியல் மோட்டிவேஷனே. ஸோ நடக்கவே முடியாதுன்றவங்க இங்கே வந்து நான் மேரத்தான் ஓடுவேன், ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நான் ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது நம்மளுக்கெல்லாம் அப்படியே ஒரு ரியல் டைம் ஒரு புல்லரிக்கிற ஒரு மொமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்டு மேரத்தானில் வந்தவங்க எல்லாருக்குமே மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. அண்டு ரன்னர்ஸுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டு, ப்ரைஸ் மணியும் கிடைக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு இருந்த ஸோ எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் நன்றி, அண்ட் முக்கியமாக அசோகா டிவி வியூவர்ஸுக்கு ஸோ ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க ஸோ அசோகா டிவியை, இந்த மாதிரி மேரத்தான்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கறதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே ஈவெண்ட் பண்ணும்போது எவ்வளோ நாள் போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க, டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா பாடி வந்து பயங்கர டீஹைட்ரேட் ஆகிடும். ஈட் ஹெல்த்தி, வீட்டுக்கு போனோடனே நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹோப் நோ அதர் ஒர்க் யூ ஹேவ் இன்னைக்கு, நல்லா ரெஸ்ட் எடுங்க. அண்ட் இது மாதிரி தொடர்ந்து நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி என்னோட விஷஸ். அண்ட் பி கிரேட் எக்ஸாம்பிள், பி இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. சார்பேட்டா 2-0 நாங்கள் வந்து இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த சீன் நான் சொல்கிறேன், அந்த பைக்கில் வந்துட்டு கலையரசனும் ஆர்யா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கரி மேடில். ஸோ அந்த இடத்துல வந்து நான் கேட்பேன், என்னப்பா கொட்டாண்ட வர்றது, நம்மகிட்ட சண்டை போடுறது அப்படின்னு. அவர் வந்து
கேட்பார் திருப்பி, ஏன் யார யாராவது அஷ்டு போட்டு, ஆமா எங்க அம்மா அதுதான் என்ன பெத்து போட்டு வச்சிருக்கு, வந்து அஷ்டு போட்டு நீ வாயன் அப்படின்னு. சோ யா, தேங்க்யூ. நான் நிறைய பேர் சொல்லுவேன் இந்த இது மாதிரி கிஃப்டடா இருக்கிற பீப்புளை வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நான் நிறைய லெப்ரசி கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது அவங்க கிட்ட நான் கேட்குற விஷயம் என்னன்னா, ஈவன் நாங்கள் என்ஜிஓஸ்லாம் ஹெல்ப் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டைம் வரீங்க ரெண்டு டைம் வரீங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வர முடியாது இல்லையா, அதனால எங்களுக்கு வேற வேலை யாருமே தர மாட்டேன்றாங்க. ஸோ தே லிட்டலி யூஸ் டு கோ பெக் அப்படின்ற விஷயம். பட் ஆனால் அவங்கள எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும்னா, அது நம்மளால நார்மலான பர்சனால் பண்ண முடியாது. அதே லெவலில் இருக்கிற மற்ற ஆட்கள், இப்போ திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா படித்து இன்றைக்கி நான் மேலே வரும்போது மிச்சவங்களாம் வேறு தொழிலாம் விட்டுட்டு அந்த மாதிரி படித்து மேலே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து இவங்க நோ பீப்புள் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும்னா நாங்கள் சொல்ல முடியாது. நோ யூ பீப்புள் ஆர் டூயிங் இட் நோ வித்தவுட் வேர்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பெரிய மோட்டிவேஷன். அது ஸ்பெஷல் பீப்புள் மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. நோ நான் நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் இருக்குன்னு நான் கேட்பேன். அதுதான். ஸோ எனி திங் விச் இஸ் நோ டெஃபினெட்லி ஏபிள் சொல்லுவாங்க, எங்களுக்கு நிறைய பேர் வச்சுருக்கோம், பட் இட்ஸ் நத்திங் நோ இட்ஸ் ஜஸ்ட் அன் அதர் வே டு சேலஞ்ச் யுவர் செல்ஃப். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கும், எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு இருக்குது இல்லைன்ற விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி போராடி முன் வந்து அதை ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது பெரிய 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 எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள்ஸ்னா இவங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். கிடைக்கிற மேரத்தானில் கலந்துக்கிட்டேன், செகண்ட் ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் மித்ரா ஸ்ரீ, நான் தேர்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். என்னோட கேஷ் ப்ரைஸை நான் வந்துட்டு கோ கிரீனுக்கே டொனேட் பண்ணுறேன். என் பேர் வந்து துவாரகேஷ், நான் வந்து ஆர்ஜி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இந்த வந்து மேரத்தான் க்ரோ கிரீன் மேரத்தானில் சேர்ந்து நான் தேர்ட் ப்ரைஸ் வந்து. தேங்க்யூ.
நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இது பேசும்போது ரன்னிங் ரேஸ் ஓடும்போது ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சு. நான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. வாட்சிங் அசோகா டிவி. இது நம்ம ஏரியா, நம்ம சேனல்.